வழிபடக்கில் மக்களிடம் கையளிக்கப்பட்ட நிலங்களில் இருந்து 500 ஏக்கரை சுவீகரிக்க முயற்சி. சுமந்திரன் இன்னும் 4 ஆண்டுகளில் தமிழரசு கட்சியை விட்டு விலகி சென்று விடுவார் வெளியான தகவல். முல்லைத்தீவு விவசாய பண்டையில் அறுபடை ஆரம்பம். இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் வலியுறுத்தும் வனு கணேசன். தேர்தல் மூலமே நாம் ஆட்சிக்கு வருவோம் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் கோழைத்தனமானது சஜித் தெரிவிப்பு. பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்தால் சாந்தனை இலங்கைக்கு அனுப்பலாம் இந்திய அதிகாரி ஸ்ரீதரன் எம்பிக்கு தகவல். கனேடிய தமிழ் பேரவை அலுவலகம் மீது தாக்குதல் விசாரணைகள் தீவிரம். எட்கா ஒப்பந்தம் நாட்டுக்கு பாதிப்பானது விமல் வீரபன்ச விமர்சனம். யாழ் பலிகாமம் வடக்கில் மக்களிடம் மீள கையளிக்கப்பட்ட நிலங்களில் இருந்து 500 ஏக்கரை சுவீகரிக்க இரகசிய முயற்சி இடம்பெற்றுள்ளது. யாழ் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி எனும் பெயரில் மேலதிக தேவைகளுக்காக தற்போது படையினரிடம் உள்ள நிலங்களுடன் 500 ஏக்கரை சுவீகரிக்கும் முயற்சி விமான போக்குவரத்து அதிகார சபை விடுத்த கோரிக்கைக்கமைய நேற்று நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அப்பகுதிக்கு வருகையிலிருந்து பார்வையிட்டு சென்றுள்ளனர். இதற்கமைய ஏற்கனவே மக்களிடம் கையளிக்கப்பட்ட குறும்பசிட்டி, பசாபுலான், கட்டுவன், கட்டுவன் மேற்கு, குப்புலான் வடக்கு ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய வகையில் இந்த 500 ஏக்கரை சுவீகரிக்க இரகசிய முயற்சி இடம்பெற்றுள்ளது. விமான போக்குவரத்து அதிகார சபை ஊடாக நில அளவை திணைக்களத்திடம் சமர்ப்பித்த வரைபடம் சகிதம் சுவீகரிக்க முயற்சிக்கும் பகுதிகள் கிராம சிறுவர்களும் இதன்போது அப்பகுதியில் நேரில் பார்த்து பார்வையிடச் சென்றமையினால் அப்பகுதி மக்கள் பெரும் குழப்பம் அடைந்தனர். பலி வடக்கில் ஏற்கனவே படையினரிடம் 3000 ஏக்கர் நிலம் உள்ளது. இதனை விடுவிக்குமாறு பல கோரிக்கைகள் முன்வைத்தாலும் மௌனம் காக்கும் அரசு தற்போது இந்த இரகசிய முயற்சியில் ஈடுபடுகின்றமை அம்பலமாகியுள்ளது. சர்வதேசத்திற்கு நாங்கள் மக்களுடைய காணிகளை கையளிக்கிறோம் என கூறுகின்ற முயற்சிகளாக காட்டிக்கொண்டு இந்த காணிகளை சுயரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறேன். இது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக இதனை நிறுத்தி மக்களிடமே ஏனிய காணிகளையும் வழங்க வேண்டும். மக்களுடைய காணிகளில் தற்பொழுது பலாலி விமான நிலையத்தில் சாட்டி பலாலி விமான நிலையத்தில் சுற்ற வர மக்களுடைய காணிகளில் இராணுவம் விவசாயம் செய்து கொண்டு வருகின்றது. அந்த காணிகள் மக்களுடைய விவசாய காணிகள், குடியேற்ற காணிகள், மக்களை அதை குடியேற்றுவதன் மூலம் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான விவசாய சேவைகளை செய்ய முடியும். ஆகவே இவ்வாறான முயற்சிகளை உடனடியாக அரசாங்கம் கைவிட வேண்டும். இல்லாவிடில் நாங்கள் பிப்ரவரி மாதம் ஜனாதிபதி அவர்கள் கூறியது போல பிப்ரவரி மாதத்துக்குள் இந்த காணிகள் விடுவிப்பதாக கூறியிருந்தால், அந்த பிப்ரவரி மாதத்துக்குள் அந்த காணிகள் விடுவிக்கப்படாவிட்டால் கடந்த 2013 ஆம் ஆண்டு எவ்வாறு இதே ஜனாதிபதி எங்களோட பங்கு பெற்றிய இந்த போராட்டங்களை செய்தாரோ காணி விடுவிப்புக்கு எதிராக, அதே போன்று தொடர்ச்சியாக மக்களினுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படும். இந்த காணிகள் விடுவிப்புக்காக நாங்கள் 2013 ஆம் ஆண்டிலிருந்து போராட்டங்கள் செய்தபோது 2015 ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஆட்சி என சொல்லப்படுகிற காலத்தில் கிட்டத்தட்ட 6300 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதி உயர்வாத இந்த பகுதிகளில் 3000 ஏக்கர் கிட்டத்தட்ட விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன 3000 ஏக்கர்கள் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்ற நிலைமையில் இவ்வாறான விடுவிக்கப்பட்ட பகுதிகளிலே இவ்வாறு செய்வதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் மீள்குடியேறி தங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கின்ற இடத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். ஏனைய காணிகளையும் பிப்ரவரி மாதத்துக்கு முன்னும் ஜனாதிபதி கூறியது போல யாழ்ப்பாணத்தில் வைத்து இந்த காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். சிவப்பு கோடுகளால் காட்டப்பட்ட பகுதிகள் இப்பொழுது மீண்டும் மக்களிடம் கையளிக்கப்பட்ட காணி. கீழகேசரி பொன்னையா வீதியில் தெற்கு பக்கமாக உள்ள பகுதிகள், அதிலே இருந்து குப்புளான் வடக்கு, கட்டுவன் மேற்கு, அதேபோன்று ஏழாலை வடக்கு பிரதேசங்களை உள்ளடக்கியதாக, குப்புளான் வடக்கு இந்த பிரதேசங்களை உள்ளடக்கியதாக இவ்வாறான பிரதேசங்கள் எடுப்பதற்காக குறிப்பாக 500 ஏக்கரை மேலதிகமாக எடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்றது. இது மக்கள் மீள்குடியேறி தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற விவசாய தேவைகளையும் செய்கின்ற இடங்களில் இவ்வாறான காணிகளை முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் நேரடியாகவே எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் கூறியிருக்கிறார்கள். அவரும் அதற்கு ஓமென்று சொல்லியிருக்கிறார். அவ்வாறான காணிகள் எடுக்க முடியாது, தான் ஜனாதிபதியிடம் இதை சென்று கூறுவதாகவும் அதற்கான வழிமுறைகளை செய்வதாகவும் கூறியுள்ளார். இளையசரி பொன்னையா ரோட், அதில் இந்த குறும்பசிட்டி 242 பகுதிகளில் இருந்து அப்படியே குப்புளான் வடக்கு பகுதிக்கு வந்து மீண்டும் கட்டுவன் ஏழாலை வடக்கினுடைய பகுதி டச் ரோட் பகுதியாக வந்து கட்டுவன் ஐயப்பனார் கோயில் வீதியாக சென்று அப்படியே தென்மயிலின் ஊடாக கிராமக்கோட்டி சந்தியின் ஊடாக திரும்பி உள்ளுக்கு செல்கின்ற நிலைமை காணப்படுகின்றது.
இந்த நிலைமைகளே ஏற்கனவே மக்கள் விடுவிக்கப்பட்டு குடியேறி கோயில்கள் எல்லாம் திருத்தப்பட்டு மக்கள் கும்பாபிஷேகம், மக்கள் அங்கே தங்களுடைய சாதாரண வாழ்க்கையை வருகின்ற நேரத்தில் இவ்வாறான நிலங்களை அவரிக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. சுமந்திரன் இன்னும் 4 ஆண்டுகளில் தமிழரசு கட்சியை விட்டு விலகி சென்று விடுவார். இதனால் சட்ட நுணுக்கம் தெரிந்த இளையூருக்கு கட்சி வாய்ப்பளிக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் உறுப்பினர் அன்பின் செல்வேல் தெரிவித்துள்ளார். வயது முதிர்வு காரணமாக சம்பந்தனை ஓய்வு பெற வேண்டும் என கூறிய சுமந்திரன் இன்று குகதாசனை செயலாளர் பதவிக்கு முன்மொழிந்துள்ளமை முன்னுக்கு பின் புறனாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குழப்ப நிலை காரணமாக தமிழரசு கட்சியின் அங்கத்தவர் தெரிவு இடைநிறுத்தப்பட்டது, 100% சரியானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் செயலாளர் போட்டியிலிருந்து விலகியமைக்கு காரணம் தற்போதைய தலைவர் ஸ்ரீதரன் பதவியை விட்டு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டமையை காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொது செயலாளர் தெரிவின் போது ஸ்ரீநேசன் விடயத்தில் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் மிக நுட்பமாக செயற்பட்டுள்ளதாக இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் வரலாற்றில் இடம்பெற்ற மோசமான செயற்பாடாக பொது செயலாளர் தெரிவில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் பதிவாகியுள்ளதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீதரன் அரசியல் மட்டத்தில் எதிர்காலத்தில் பெரும் சவால்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் தேசிய நோக்கில் செயற்பட்ட ஸ்ரீநேசன் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பதில் ஸ்ரீதரன் உறுதியாக செயற்பட்டார். சுமந்திரன் தொடர்பில் எழுந்த பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் தமிழ் தேசிய நோக்கில் ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் ஸ்ரீநேசன் தீவிரமாக செயற்பட்டவர் ஆவார். இந்த நிலையில் தலைவர் தெரிவில் தோல்வியடைந்த சுமந்திரன் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதாக மீண்டும் அறிவித்தமை அவரின் அரசியல் யுக்தியை தெளிவுபடுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு தேராவல் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட விவசாய பண்டையில் இம்முறை பெரும் பூக்கத்தின் அறுவடை விழா ஆரம்பமாகியுள்ளது. இந்த அறுவடை நிகழ்வானது நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தேராவல் பகுதியில் சுமார் 120 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள மாதிரி விவசாய பண்ணையில் பல்வேறு பயிற்சிகை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் விவசாய பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் இம்முறை பெரும்பூகத்தின் போது 12 ஏக்கர் நிலப்பரப்பில் உளுந்து, பயறு மற்றும் கௌப்பி போன்ற சிறு தானியங்களும், 10 ஏக்கர் வரையான நிலப்பரப்பில் நெச்சிகையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த அறுவடை நிகழ்வில் வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர், முல்லைத்தீவு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர், முல்லைத்தீவு மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் மற்றும் விவசாய திணைக்களத்தின் பதவிநிலை உத்தியோகத்தர்கள், மாகாண விவசாய திணைக்களத்தின் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தில் பயங்கரவாதத்துக்கு வழங்கப்பட்டுள்ள வரைவிலக்கணத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை நசுக்கும் வகையில் இந்த சட்ட மூலத்தின் ஊடாக போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்படுவதை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எல்டிபி ஹெகிதனியர் தெரிவித்துள்ளார். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்துக்கு எதிராக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. உத்தேச பயங்கரவாத தடைச்சட்டம் மூலம் நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்சவுக்கு குறித்த சட்டம் மூலம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அத்துடன் குறித்த கடிதத்தின் பிரதியை ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆணைக்குழு அனுப்பியுள்ளதாக எல்டிபி ஹெகிதனியர் தெரிவித்துள்ளார். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தற்போது உச்சநீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விசேட தீர்ப்பை நீதிமன்றம் வழங்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மக்களின் அடிப்படை உரிமைகள், அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச தரங்களுக்கேற்ப இந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெஹிதனிய வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசாங்கத்தின் உத்தேச பயங்கரவாத சட்டம் மூலத்தில் பயங்கரவாதத்துக்கு வழங்கப்பட்டுள்ள வரைவிலக்கணம் சுருக்கப்பட வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டுமென தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் ஒழிக்கப்பட வேண்டுமெனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையை முன்னெடுக்காது தற்போதைய அரசாங்கத்துக்கு இலங்கையில் உள்ள தமிழர் முஸ்லிம் மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என நினைப்பது தவறு என நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் அண்மை காலங்களில் அதிகளவான கூட்டணிகள் அமைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டில் அனைத்து தேர்தல்களும் நடைபெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள நிலையில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் தேர்தல்களை மையமாக கொண்டு அமைக்கப்படும் எந்தவொரு கூட்டணியிலும் தமிழ் முற்போக்கு கூட்டணி இணையாது என மனோகணேசன் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் கூட்டணிகளை அமைப்பதன் மூலம் ரணில் ராஜபக்சவுக்கு தமிழ் மக்கள் உள்ளிட்ட சிங்கள மக்கள் ஆதரவு கிடைக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் மூலமே நாம் ஆட்சிக்கு வருவோம், தற்போதைய அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை, அவ்வாறு முதுகெலும்பு இருந்தால் தேர்தல் ஒன்றை நடாத்துங்கள், எங்களிடம் டீல் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் இடம்பெற்றது. இதனையடுத்து கொழும்பு பீகார் மகாதேவி பூங்கா பிரதான நுழைவாயில் முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆற்றிய பேரணி உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பித்த பாதைகளில் நாங்கள் பேரணி நடாத்தவில்லை, நாம் சட்டத்தை மீறி செயற்படவில்லை, வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேர்தல் வேண்டும், அரசியல் ரீதியான டீல்கள் மூலமன்றி மக்கள் அனுமதியுடனே ஆட்சிக்கு வருவோம், மக்கள் ஆசீர்வாதத்தின் ஊடாக நாம் ஆட்சிக்கு வருவோம் என்பதை இந்த ரணில் ராஜபக்சே அரசாங்கத்திடம் கூறுகின்றோம். ரணில் ராஜபக்சே அரசாங்கம் மக்கள் வெள்ளத்துக்கு பயந்து விட்டனர். இது கோழைத்தனமான அரசாங்கமாகும், இது முதுகெலும்பில்லாத அரசாங்கம், மக்களுக்கு பயந்த அரசாங்கம். நேற்று காலை ரணில் ராஜபக்சே அரசாங்கத்தின் சில கைப்பொம்மைகள் நீதிமன்றம் சென்று சில பிரதேசங்களுக்கு தடை உத்தரவு கோரினர். ஆனால் நாங்கள் சென்றது, நாங்கள் நடுவீதியில் பேரணி சென்றது சட்டத்தை மீறியல்ல, தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் அல்ல, நாங்கள் சட்டத்தை மீறவில்லை. இவ்விடத்தில் ஒன்று திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் அடிப்படை உரிமைகளை, மனித உரிமைகளை வேண்டுமென்றே மீறினர். ரணில் ராஜபக்சே அரசாங்கத்தில் ரணிலுக்கும் மஹிந்தவுக்கும் முதுகெலும்பு இருந்தால் மக்கள் மத்தியில் வருமாறு அழைப்பு விடுக்கின்றோம். ரணில் ராஜபக்சே அரசாங்கம் கண்ணீர் புகையை கொண்டு தாக்குதல் நடத்தினர். ஆனால் நாங்கள் தாக்குதல் நடத்துவது வெடிகுண்டு வாள் மெஷின்கன் துப்பாக்கி மூலமல்ல, தேர்தல் ஊடாக நாம் அரசாங்கத்துக்கு பாடம் புகட்டுவோம் என தெரிவித்துள்ளார். இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்தால் சாந்தனை இலங்கைக்கு அனுப்ப உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இந்திய தூதரக அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டு இந்தியாவில் உள்ள சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சாந்தனை இலங்கைக்கு அழைத்து வரும் விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் வெளிவகார அமைச்சர் அலி சப்டியுடன் பேசினேன். சாந்தனை இலங்கை திரும்பி வருவதற்கு வெளிவகார அமைச்சினால் நடவடிக்கை எடுத்து கொண்டிருப்பதாகவும் சென்னையில் உள்ள தூதரகத்தின் துணை தூதரான வெங்கட் அவர்களோடு பேசப்பட்டுள்ளது. அநேகமாக 2-3 நாட்களுக்குள் அந்த விடயம் சரிவரும். அத்தோடு இந்திய அதிகாரிகளால் சில ஆவணங்கள் கேட்கப்பட்டுள்ளது. அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் இடத்தில் அந்த விடயம் சாத்தியமாகும் என தெரிவித்துள்ளார். அதிபக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகளை விரைவில் அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டின் ஊடகவியலாளர்களுக்கு கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய விதிகள் அடங்கிய வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த 2 வாரங்களில் வெளியிட எதிர்பார்த்திருக்கின்றோம். விசேட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் வர்த்தமானி வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கனேடிய தமிழர் பேரவையின் டுராண்டோ பகுதியில் உள்ள அலுவலகத்தின் மீது இனம் தெரியாத நபர்களால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக அந்த பேரவை தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. இதன்போது பேரவையின் டொராண்டோ பகுதியில் உள்ள அலுவலக கட்டடம் தீயிடப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனம் தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக கனேடிய தமிழர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பேரவை மீதான வெறுப்பால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எமது சமூகத்தினரால் கனடாவுக்குள் கொண்டுவரப்பட்ட சமாதானம், பாதுகாப்பு மற்றும் வன்முறையிலிருந்து விடுதலை ஆகிய மதிப்புகளுக்கு எதிராக குறித்த தாக்குதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கனேடிய தமிழர் பேரவை எப்போதும் பன்முகத்தன்மை மற்றும் எங்கள் சமூகத்தின் அனைத்து உறவினர் உறுப்பினர்களையும் வரவேற்கும் சூழலை வளர்ப்பதாக செயல்படுகிறது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் எதிர்வரும் நாட்களில் செய்து கொள்ளப்படவுள்ள எட்கா வர்த்தக ஒப்பந்தம் நாட்டுக்கு பாதிப்பானது என பிமல் வீரபன்ஸ் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய ஆட்சியாளர் ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையை பெறாதவர், அதுடன் பலவீனமான ஆட்சியாளர். பொதுமக்களின் ஆணை இல்லாத ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரம் வழங்கியதன் மூலம் ஏற்பட்ட அனர்த்தங்களுக்கு போராட்டக்காரர்களும் கோட்டபாயாவும் தான் பொறுப்பு கூற வேண்டும். இந்த நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர் பலவீனமாக இருப்பதால் நாட்டுக்கு பாதகமான நிலைமைகளுடன் எட்கா ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சே, கோட்டபாய ராஜபக்சே போன்றவர்கள் இவ்விடயத்தில் மௌனம் சாதிக்கின்றனர். அவர்கள் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம்
அடிமைகளாக மாறியுள்ளனர் என பிமல் வீரபன்ச குற்றம் சாட்டியுள்ளார்.